இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த சிஏ படிப்பு நிறைய பேர் கஷ்டம் கஷ்டம்னு சொல்றாங்க ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க சோ அது நிஜமாவே கஷ்டமா அப்படின்னு தான் பார்க்க போறோம் சோ நான் ஆடிட்டர் ஏகேஎஸ் கிருஷ்ணன் சிஏ ஏகேஎஸ் கிருஷ்ணன் சென்னையில இருந்து பேசுறேன் வெஸ்ட் மாம்பலத்துல இருந்து பேசுறேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாரும் புரியற மாதிரி நான் தமிழ்ல தான் பேச போறேன் சோ இந்த முடிய ஃபுல்லா பாருங்க நான் என்ன பத்தி சொல்றேன் நான் வந்து சிஏ 21 வயசுல முடிச்சேன் 2012ல ஸோ ஒன் ஆஃப் த யங்கஸ்ட் சார்ட்டர் அக்கௌண்ட்னு சொல்லலாம் இங்கே வந்துட்டு ஏசிஏ எஃப்சிஏன்னு ரெண்டு இருக்குது ஏசிஏனா வந்துட்டு 5 வருஷம் முன்னாடி வரைக்கும் இல்லாட்டி ஒரு சிஓபி வச்சுட்டு இருந்து ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் இருந்தாங்கன்னா அவங்க ஏசிஏன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அது வந்து அசோசியேட் சார்ட்டர் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஃபெலோ சார்ட்டர் அக்கௌண்ட் அதாவது 5 வருஷம் நீங்கள் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டியூட்டில் அப்ளை பண்ணி நீங்கள் ஃபெலோ சார்ட்டர் அக்கௌண்ட்ஸ் இந்த ஃபெலோ அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுப்பாங்க டைட்டில் கொடுப்பாங்க ஸோ நான் 26 வயசுலேயே அந்த ஃபெலோ டைட்டிலே வாங்கிட்டேன் சொல்லப்போனால் ஒன் ஆஃப் த யங்கஸ்ட் ஃபெல்லோன்னு சொல்லிக்கலாம் எனக்கு இந்த சிஏ படிக்கிறதோட சிஏ கஷ்டம்னு சொன்னாங்க தெரியுமா அதனால தான் ஆர்வம் அதிகமாக போச்சு எப்போவுமே ஒரு பையனுக்கு நீங்கள் ஏதாவது இந்த கஷ்டம் அப்படின்னீங்கன்னா அவனுக்கு அதில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் அது என்ன கஷ்டம் பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரியும் இருக்கும் ஸோ அப்படி தான் ஆக்சுவலி ப்ளஸ் ரெண்டாவது நிறையா சிஏக்கு நிறையா வருமானம் வரும்னாங்க நிறையா சம்பாதிக்கலாம் சீக்கிரம் கார் வாங்கலாம் சீக்கிரம் வீடு வாங்கலாம்னாங்க இதெல்லாம் எப்போனா ஒரு 9th ஸ்டாண்டர்டில் யாரோ சொன்னாங்க ஸோ 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எனக்கும் சிஏ நான் நினைவு தெரியாது யாரும் எங்கள் வீட்டில் சிஏ கிடையாது ஒன்றும் கிடையாது ஸோ உள்ளுக்குள்ளே வரும்போது ஒரு மாதிரி பயமாக தான் இருந்துச்சு ஏன்னா ஒரு தைரியமாக எடுத்துட்டோம் எப்படி உள்ளே வரணும் ஸோ 10th நல்ல மார்க் எடுத்தேன் 86% எடுத்தேன் அவ்வளோ திடீர்னு கடைசி டைமில் அவ்வளோ படிக்கல ஆனால் நல்ல மார்க் தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன் கடைசி டைமில் அவ்வளோ படிக்கல ஜாலியாக விட்டுட்டேன் 86% வந்தது ஆனால் படிக்கிற பையன் தான் நான் அப்புறம் வீட்டில் எல்லாம் சொன்னாங்க சயின்ஸ் குரூப் எடுப்பா நீ படிக்கிற பையன் தான் அவனுக்கு சயின்ஸ் நல்லா வந்துடும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்து இன்ஜினியரிங் பண்ணினாங்க எங்கள் அம்மாலாம் என்ன எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணாங்க இல்லை இல்லை நான் சிஏ படிப்பேன் நான் காமர்ஸ் குரூப் தான் எடுப்பேன் எங்கள் ஸ்கூல்லேயே எல்லாரும் சிரிச்சாங்க என்னடா லூஸ் தரமா காமர்ஸ் குரூப்லாம் எடுக்கிற நீ ஏன்னா 2005-06 வந்துட்டு சிஏலாம் அவ்வளோ ஃபேமஸ்லாம் கிடையாது அகாடமிஸ்லாம் வந்துட்டு இப்போ ப்ரைவேட் அகாடமிஸ் வந்து ஒரு ஸ்கூலாக வந்து சிஏ பாப்புலரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்ஸ்டியூட்டும் பயங்கரம் ஐசிஐயில் பயங்கரம் பாப்புலரைஸ் பண்ணுறாங்க அப்போலாம் அப்படிலாம் ரொம்ப கிடையாது 1-2 அகாடமிஸ் சென்னையில் அதான் ஃபேமஸ் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் யாருக்கும் சிஏ பற்றி தெரியாது சிஏல ஃபெயில் ஆனவங்க தான் அதிகமாக இருப்பாங்க பாஸ் ஆனவங்க ரொம்ப கம்மி ஸோ அதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஸோ இது எவ்வளோ கஷ்டம் என்ன இதுன்றது தான் சொல்ல போகிறேன் ஸோ உள்ளே வந்தாச்சு சிஏக்குள்ளே வந்தாச்சு 12th காமர்ஸ் குரூப் எடுத்தேன் 97% எடுத்தாச்சு உள்ளே வந்தாச்சு சிஏக்குள்ளே ஆனால் நான் சொல்கிறேன் கேளுங்க இந்த சிஏ ஏன் கஷ்டம்னு சொல்கிறேன் ஸ்டார்டிங்லேயே மோஸ்ட்லி இந்த காமர்ஸ் குரூப் எடுக்கிறவங்க வந்து படிக்காத பசங்களை தான் இருப்பாங்க தள்ளி விட்டுருவாங்க காமர்ஸ் குரூப்பில் இந்த சயின்ஸ் குரூப்லாம் யாரும் கிடைக்கலையோ பயோ குரூப் யாரும் கிடைக்கலையோ அவங்களை தள்ளி விட்டுருவாங்க காமர்ஸ் குரூப்பில் இதுதான் நடந்துட்டு இருந்துச்சு விருப்பப்பட்டு காமர்ஸ் குரூப் எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 100 ஒரு 10 பேர் தான் எடுப்பாங்க ஓகே அதாவது அப்பா அம்மாலாம் வந்துட்டு அட்வொகேட்டாக இருப்பாங்க அப்பா அப்பா அம்மாலாம் வந்து ஆல்ரெடி ஆடிட்டர்ஸாக இருப்பாங்க அவங்களோட பசங்க வந்து விருப்பப்பட்டு எடுப்பாங்க மிச்ச பசங்க தான் தள்ளி விட்டுருவாங்க ஸோ ரொம்ப ரொம்ப ரேர் ஒரு 5% 10% தான் வந்துட்டு விருப்பப்பட்டு எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மிச்சவங்க எல்லாம் வந்து தள்ளி விடுறவங்கள தான் இருப்பாங்க தள்ளி விடுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்லி பிகாம் படிப்பாங்க அந்த பிகாமில் யாரோ சொல்லுவாங்க நீ சிஏவும் படிப்பா நீ பிகாமில் நல்லா படிக்கிறியே நீ சிஏ படிப்பான்னுவாங்க இது இப்படி தான் வந்துட்டு இருந்துச்சு நான் வந்து நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன் எங்கே என் கூட படித்த பசங்க யாருமே வந்து அவ்வளோலாம் படிக்க மாட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் என் கிளாஸில் ஒரு 30 பேர் இருந்தாங்க அப்படின்னா 20 பேர் வந்து 20-25 பேர் வந்து சுத்தமாக படிக்க மாட்டாங்க பெருசாக ஒன்று படிக்க மாட்டாங்க அவங்க வேறு வழி இல்லாமல் சிஏ எடுத்துருந்துருப்பாங்க அதாவது வேறு சயின்ஸ் குரூப்லாம் அவங்களுக்கு கிடச்சிருக்காது அது மாதிரி இருந்தால் வேறு வழி இல்லாமல் எடுத்துருப்பாங்க மேபி அது ஆஃப்டர் சம் டைம் மாறிடுச்சு அது வந்து 2014-15 மாறிடுச்சு அதாவது விருப்பப்பட்டே சிஏ எடுக்க ஆரம்பிச்சு காமர்ஸ் குரூப் எடுக்க ஆரம்பித்தாங்க ஆனால் இதில் அதுக்கப்புறம் சொல்கிறாங்க ஏன்னா ஸோ அந்த டைமில் வேறு ட்ரெண்ட் இருந்துச்சு பிகாமுக்கு சேலரி பெருசாக கொடுக்க மாட்டாங்க நான் இப்பயும் சொல்கிறேன் பிகாம் முடிச்சிங்கன்னா நல்ல காலேஜில் முடிச்சிங்கன்னா மேபி லைக்னோ இந்த லயோலா விவேகானந்தெல்லாம் முடிச்சு கேம்பஸில் பிளேஸ் ஆனீங்கன்னா ஒரு 10 பேருக்கு 35,000 சேலரி கிடைக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் நீங்கள் எம்பிஏலாம் பண்ணிங்கன்னா நிறைய சேலரி கிடைக்கலாம் அதுவும் டாப் யூனிவர்சிட்டியில் டாப் காலேஜில் பண்ண மட்டும்தான் கொஞ்சம் சாதா காலேஜில் பண்ணிங்கன்னா கூட உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க அதுவும் கரஸ்பாண்டன்ஸ்லாம் பண்ணிங்கன்னா சுத்தமாக அதுக்கு மதிப்பே கிடையாது ஸோ பிகாம் முடிச்சுட்டு எம்பிஏ கரஸ்பாண்டன்ஸ் பண்ணுறேன் அப்படின்லாம் வந்துட்டு பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க சிஏ முடிச்சா நிறைய காசு இருக்குது கண்டிப்பாக சொல்கிறேன் சிஏ முடிச்சா செம்மையாக பேமெண்ட் இருக்குது ஆனால் இன்னைக்கு சுச்சுவேஷனில் அதுவும் கம்மியாகிட்டே இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2012 சிஏ முடிக்கும் போது எனக்கு எல்என்டியில் 6-6.5 லட்ச ரூபாய்க்கு ஜாப் ஆஃபர் வந்துச்சு நான் சொல்றது 2012 இன்னைக்கு நீங்க சிஏ முடிச்சுட்டு ஒரு ஜாப் தேடினாலும் இன்னைக்கும் 6-6.5 லட்சம் மேக்ஸிமம் 7.5 லட்சம் தான் உங்க சம்பளம் அப்படின்னா கிட்டத்தட்ட 8 வருஷமா சிஏக்கு சம்பளம் இன்க்ரீஸே ஆகல சி யாராவது 2 பேர் சொல்லுவாங்க 30 லட்சம் வாங்குறேன் 40 லட்சம் வாங்குறேன்ட்டு அதெல்லாம் வந்துட்டு
சும்மா அவங்களை உள்ள கூட்டினதுக்காக தான் அதெல்லாம் உண்மையே கிடையாது. ஏன்னா நான் ப்ராக்டிக்கலா பாக்குறேன், 2019 நவம்பர்ல எக்ஸாம் முடிச்சுட்டு இன்னைக்கு ஜூன் 2020 வரைக்கும் வேலைக்கு போக முடியாம எக்கச்சக்க பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சே கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் ரெஸ்யூம் அப்ளை பண்ணிருக்காங்க, இன்னும் எந்த கால்ஸும் வரல. அது மாதிரி நிறைய இருக்குது. பிளஸ் எல்லாரும் எல்லாம் இன்டர்வியூல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி செம்ம சேலரி எல்லாம் வாங்க முடியாது, இது உண்மை. நிறைய பேர் வந்து ஆந்திராலேயும் நீங்க வந்து சிஏ முடிச்சுட்டு 5.5 லட்சத்துக்குலாம் வேலையில இருக்காங்க. சீரியஸா சொல்றேன், 5 லட்சத்துக்கு சிஏ, அவங்களும் நல்ல சிஏ தான், அவங்களும் படிக்கிறாங்க, பாஸ் பண்றாங்க, 5.5 லட்சத்துக்குலாம் வேலைக்கு போறாங்க. நிறைய கம்பெனிஸ் வந்து 5-5.5 பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. சோ கொரோனாக்கு அப்புறம் எல்லாம் வந்துட்டு நம்ம வந்து இந்த 10-15 எல்லாம் வந்து எதிர்பார்க்க முடியாது. ரேங்கர்ஸ் கிடைக்கும் கண்டிப்பா சொல்றேன், ரேங்கர்ஸ். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் எக்ஸாம் எழுதுறாங்க, 30,000 பேர் எக்ஸாம் எழுதுறாங்கன்னா ஒரு 50 பேருக்கு அந்த வந்துட்டு அந்த 10 லட்சம் 11 லட்சம் கிடைக்கும். பட் எவ்வளவு பேருக்கு அதெல்லாம் நினைச்சிட்டு நீங்க சிஏ குள்ள வந்துடாதீங்க. சிஏன்றது பாத்தீங்கன்னா ஒரு ஓவர் ரேட்டடான ஒரு படிப்பு. அதாவது அவ்வளவு பேர் உயிரை கொடுத்து படிப்பாங்க. அதாவது அவங்க போடுற எஃபர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். வாழ்க்கையே இல்ல, எல்லாத்தையும் விட்டுட்டு சாக்ரிஃபைஸ் அவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு படிப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா எல்லாரும் கிளியர் பண்றது இல்ல, ஒரு 15-20% தான் கிளியர் பண்றாங்க. மிச்சவங்க எல்லாம் வந்துட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி உள்ள கிடக்குறாங்க. அதனாலே சொல்லுவேன், இது கொஞ்சம் ஓவர் ரேட்டடான ஒரு படிப்பு. சோ இதுல நீங்க வந்து ரொம்ப மீடியமா படிப்பீங்க, ஆவரேஜா படிப்பீங்க உள்ள வந்துட்டாங்கன்னா வாழ்க்கையை தொலைச்சவங்களும் நான் நிறைய பேரை பாத்திருக்கேன். அப்படியே ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியோடய வாழ்வாங்க த்ரூ அவுட் த லைஃப். சோ நான் இதை பயமூத்தத்துக்காக சொல்ல வரல, இதெல்லாம் நான் பார்த்ததுனால சொல்றேன். இந்த இதனால எனக்கு எதுவுமே நடக்க போறது இல்லை. நான் பாக்குறேன் ஒரு 70% படித்த பசங்க எல்லாம் வந்துட்டு ஒரு பிரைவேட் அகாடமி கூப்பிட்டு ஒன்னாலையும் சிஏ படிக்க முடியும். யூ கேன் சி, பேசும்போது இந்த மோட்டிவேஷன் பயங்கரமா பண்ணுவாங்க. யூ கேன் எப்ப ஏ 70% பையன் அவன் வந்துட்டு 12th 70-75% தான் எடுத்திருக்கான். உள்ள வந்து அவன் என்ன பண்ணுவான், ஓகே இவங்களா ஒரு ஆட்டு வந்த மாதிரி ஒரு 200 பேர் உட்கார வச்சு கோச் பண்ணிடுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா அழகா சூப்பரா நீ ஐடியா பண்ணி அந்த சிபிஎஸ்சி பசங்க டாப் சிபிஎஸ்சி 93% ஃபர்ஸ்ட் ரோ உட்கார வைப்பாங்க. சிபிஎஸ்சி 90% செகண்ட் ரோ, ஸ்டேட் போர்டில் 97% தேர்ட் ரோ, ஸ்டேட் போர்டில் 95% ஃபோர்த் ரோ. அழகா இவங்க என்ன பண்றாங்க, ஒரு 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 200 பேர் ஒரு 50 பேர் பிடிச்சிடுவாங்க. 150 பேர் எக்கேடு கிட்ட போனா என்னன்னா கிளாஸ் எடுக்கிறாங்க. உண்மையா சொல்றேன், இப்படிதான் இருக்குது கிளாஸஸ். சோ இந்த சிஏ படிப்பு கஷ்டமா போறதுக்கு காரணமே இதுதான். நம்பர் ஒன்னு, நம்ம வந்து மோஸ்ட்லி காமர்ஸ் குரூப் எடுத்த பசங்க எல்லாம் கொஞ்சம் ஆவரேஜா படிக்கிற பசங்க, ஆர் பிலோ ஆவரேஜா படிக்கிற பசங்க தான். அவங்க வந்து அடுத்த படிப்பு படிக்கணும் அப்படின்னா பிகாம் அப்புறம் சிஏ, ஓகே இல்லைனா ஏசிசி ஏசிடபிள்யூ இதான் எடுப்பாங்க. சோ படிக்கிற பசங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குரூப்லயே கம்மியா தான் இருப்பாங்க நல்லா படிக்கிற பசங்கன்னு பார்த்தா. ரெண்டாவது, நம்ம இதுக்குள்ள வரோம்னா நமக்கு கைடன்ஸே கிடையாது. நீங்க உண்மையா சொல்ல போனா நீங்க யூடியூப்ல அடிங்களேன் தமிழ் வீடியோஸ் எவ்வளவு, சிஏ பத்தி தமிழ்ல எவ்வளவு பேர் பேசிருக்காங்கன்னு பாருங்க, ஹார்ட்லி எனிதிங். பட் இன்ஜினியரிங் காலேஜ் பத்தி இல்லைனா நீட் பத்தியோ எக்கச்சக்க வீடியோஸ் இருக்கும். அதே மாதிரி நீங்க வந்துட்டு நார்த் இந்தியன்ஸ் தான் நிறைய பேர் சிஏ எடுத்திருப்பாங்க. நீங்க வேணா பாருங்க, இந்த சேட்டு மார்வாடிஸ் இவங்கலாம் நிறைய சிஎஸ் சிடபிள்யூ நிறைய பேர் இருப்பாங்க. நார்த் இந்தியன் செட்டில் இன் சவுத் இந்தியா தான் ஆக்சுவலி நிறைய பேர் இருக்காங்க ஈவன் இங்க கூட. அதே மாதிரி இன்னொரு செட் பாத்தீங்கன்னா பிராமின்ஸ் நிறைய பேர் சிஏ இருப்பாங்க. ஏன்னா இவங்க வந்துட்டு வெல் இன்ஃபார்ம்டா இருக்காங்க. நான் கூட ஒரு பிராமின் தான், அதுக்காக சொல்றேன். ஆனா எங்க வீட்டுல யாருமே சிஏ கிடையாது. நான்லாம் வந்து கஷ்டப்பட்டு தான் படிச்சேன், எனக்கு யாரும் வந்துட்டு பெருசாலாம் கைட்லாம் பண்ணல. எனக்கு ஒரு சீனியர் இருந்தாரு, அவர் பேர் வருண்ட்டு பேரு. அவர் எனக்கு வந்து சொன்னாரு இப்படி இப்படி பண்ணு அப்படின்னு சொன்னாரு. பட் அப்புறம் கூட வந்துட்டு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. சீரியஸா சொல்றேன், நான் பாஸ் பண்றது கூட நான் பட்ட பாடம் எனக்கு மட்டும் தான் தெரியும். ஆபீஸ் போகணும், ஏன்னா வேலை செஞ்சு தான் படிக்கணும். ஓகே கிட்டத்தட்ட 8-9 ஹவர் வேலை செய்யணும் படிக்கும் போது. எவ்வளவு 17-18 வயசுல நீங்க 8-9 ஹவர் வேலை செய்யணும், இதெல்லாம் உங்களால் முடியுமான்னு பாத்துக்கோங்க. ஏன்னா நான் 17 வயசுல வேலைக்கு போனேன். நீங்க சின்ன பையன் பெரியவன் எல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. ஓகே 1000-1500 ஸ்டைஃபண்ட கொடுத்துட்டு 6-7 மணி நேரம் உங்களை உரைக்க சொல்லுவாங்க. சரி நீங்க கத்துப்பீங்க, பிரச்சனையே இல்லை, கத்துக்கலாம். ஆனா யாரு படிக்கிறது? ஏன்னா நீங்க படிக்கணும் செய்யணும், வேலையும் செய்யணும். இப்ப நீங்க சின்ன வயசுல வேலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வேலை மேல நிறைய ஆர்வம் இருக்கும். நான் சீரியஸா சொல்றேன், நீங்க 20 வயசுல எல்லாம் வேலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு படிப்பா வேலையான்னு பார்த்தா வேலை மேலதான் உங்களுக்கு ஆர்வம் அதிகமா இருக்கும். இது ஒன் ஆஃப் த ரீசன் சிஏ ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம், ஆர்டிகல் ஷிப்னு சொல்லுவாங்க. சோ இது எல்லாத்தையும் நான் டேக்கிள் பண்ணி வெளில வந்தாதான் சிஏ முடிக்க முடியும். சோ ஒன்னு, நாங்க எடுக்கும் போதே நிறைய பேர் ஆவரேஜான ஸ்டூடெண்ட்ஸ் தான் இதை எடுக்கிறாங்க காமர்ஸ் குரூப். ரெண்டாவது, அவங்க சிஏ குள்ள வரும்போது அவங்களுக்கு கைடன்ஸே கிடையாது. ஓகேங்களா, எங்க போய் படிக்கிறது, எது படிக்கிறது, எந்த புக்கு படிக்கிறது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. இங்க ரொம்ப 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 கம்மியான பேர் தான். சி, நான் வந்து இந்த ஒரு டீச்சர் ஆனதுக்கு காரணமே சிஏ முடிச்சுட்டு. ஆனா நான் ஃபுல் டைம் டீச்சர்லாம் இல்லை, எனக்கு பிராக்டிஸ் தான் அதிகமான வருமானம். டீச்சிங்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. இன்ஃபேக்ட் நான் ரெண்டு எலக்ட்ரிசிட்டி தான் என்னோட வருமானத்தையே கொடுக்குறேன் திருப்பி. எனக்குன்னு ஒரு பிரமிசஸ் இருக்குது, 65,000 ரெண்டு குத்துனிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் அந்த பிரமிசஸும் மூடி வேண்டியதான். ஏன்னா கொரோனா டைம்ல கிட்டத்தட்ட 4 மாசமா வருமானம் இல்லை, சும்மா ரெண்டு மட்டும் குத்தினிருக்கோம். சோ மூடிடுவோம் இப்ப உண்மையா ஆன்லைன் தான். இல்லை நான் சின்னதாக எடுத்து வச்சுப்போம். ஏன்னா அதெல்லாம் வருமானத்துக்காக பண்றதே கிடையாது. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம், நம்ம சரி நம்ம வந்து ஒரு பிரைவேட் அகாடமியை குத்த சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க பிசினஸ் பண்றாங்க, அவங்க அப்படிதான் இருப்பாங்க. ஆனா நமக்கு எதுவுமே தெரியலையே எங்க போய் படிக்கிறது. நீங்க ஒரு பேப்பர்ல பாப்பீங்க, ஒரு ஆடு 30 லட்சம் ரூபாய் கொடுத்தா அதை பார்த்துட்டு ஏமாந்துருவீங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு என்ன தெரியும் அகாடமிஸ் எல்லாம் பத்தி? உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, இதுதான் உண்மை.
ஓகே ரொம்ப ரொம்ப கம்மியான பேருக்கு மட்டும்தான் அகாடமிஸ் என்ன நடக்குது, பேக்ல என்ன நடக்குது, ஃப்ரண்ட்ல என்ன நடக்குது, எங்கேயோ படிச்சுட்டு ரேங்க் வாங்கினதை இவங்க ரேங்க் போட்டுப்பாங்க, இதெல்லாம் வந்து உண்மை. அவங்களே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அகாடமில எல்லாம் சிஏ ஃபைனலுக்கு படிப்பே கிடையாது, எங்கெங்கயோ போய் படிச்சிருப்பான், அவனெல்லாம் வந்து இவங்க ரேங்க் போட்டுப்பாங்க. அந்த பையன் எதுவும் கேட்டுக்க மாட்டான், அவனுக்கு என்ன தெரியும், சரி நம்ம போட்டோ வந்து பேப்பர்ல வந்துச்சுன்னு விட்டுருவான். ஒரு ஒரு பையனை பத்தி தெரியுமா, சில பேர் வந்துட்டு ரேங்கர்ஸ் போட்டுப்பாங்க, ஆனா அந்த பையன் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி ரேங்க் எடுத்துப்பான், இந்த வருஷம் ரேங்க் எடுத்து அந்த வருஷம் உங்களுக்கு ரேங்கே இருக்காது, 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ரேங்க் ஃப்ரெண்ட்ல போட்டுருவாங்க. உங்களுக்கு என்ன தெரியும், இது வந்து இப்ப எடுத்த ரேங்கா, முன்னாடி எடுத்த ரேங்கா, அதுக்கு முன்னாடி எடுத்த படம், பேரண்ட்ஸ்க்கு எதுவுமே தெரியாது. எங்கேயாவது போக வேண்டியது, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்க வேண்டியது, கொட்ட வேண்டியது, சோ கைடன்ஸே கிடையாது. மூணாவது, உள்ள இருக்கிற டீச்சர்ஸ் யாருமே பசங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியா பேசவே மாட்டாங்க. ஒரு ஒரு பெரிய கூட்டம் இருக்கும், ஓகே, அதாவது ஒரு 1-to-1 இருக்காது, ஒரு 1-to-1 தான் இருக்கும். நம்ம ஸ்கூல்ல எல்லாம் ஒரு டீச்சருக்கு 30 ஸ்டூடெண்டோ 40 ஸ்டூடெண்டா இருப்பாங்க, இங்க ஒரு டீச்சருக்கு 300 ஸ்டூடெண்ட் 400 ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. எந்த டீச்சருமே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பர்சனலா பேசவே மாட்டாங்க. சி, அதாவது அப்படியே ஒரு கெத்தாவே இருப்பாங்க, நீங்க அப்ரோச்சே பண்ண முடியாது. இது மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டாஃப் இருப்பாங்க, ஒரு ரிசப்ஷனிஸ்ட் இருப்பாங்க, ஒரு ரெஸ்பான்ஸ் வராது, ஒன்றும் வராது, அப்புறம் நீங்கள் தலையில முங்க போட்டு உட்கார வேண்டியதுதான். இதுதான் சி, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் வந்துட்டு ஒரு அவங்க ரேஞ்சில் இருக்கும், அதாவது அவங்க எப்படி படிப்பாங்களோ அதோட கொஞ்சம் படிக்கிற ரேஞ்சில் தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் போர்டோ ஒரு தமிழ் மீடியமோ ஒரு சிபிஎஸ்சி பக்கத்தில் உட்காந்துருப்பான், சிபிஎஸ்சி ஹை லெவல், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பத்மா சாஸ்திரி டிஏவி அந்த மாதிரி ஒரு டாப் லெவல் ஸ்கூல்ஸில் இருப்பான், அவங்க பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. அவங்க பக்கத்தில் உட்காந்து கான்ஃபிடன்ஸ் என்ன இருக்கும், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான் வரும், இதனாலேயே அழிஞ்சு போனவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. இங்க ஹை லெவல் இங்கிலீஷ்ல கிளாஸ் எடுப்பாங்க, ஹை லெவல் இங்கிலீஷ்ல கிளாஸ் எடுத்தா இவனுக்கு எப்படி புரியும், அதனாலே அழிஞ்சு போனவங்க பெரிய பேர் இருப்பாங்க. பிகாஸ் யோசிச்சு பாருங்களேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு கிருபானிதின்னு ஒரு பையன் இருக்கான், மரக்கானமா ஏதோ ஒரு திண்டுக்கல் ஏதோ சொல்றாங்க, ஏதோ ஒரு சின்ன கிராமத்துலேருந்து இருக்கான், அவனுக்கு இங்கிலீஷ்லாம் அவ்வளவு புரியவே புரியாது. நான் அவனுக்கு வந்து இந்த மாதிரி பேசினாதான் அவனுக்கு புரியும், அவனையும் படிக்க வைக்கிறது தான் விஷயம். ஆனா ஒருத்தன் இன்னொரு பையன் இருப்பான், எஸ்பிஐ ஸ்கூல்ல படிச்ச பையன் இருப்பான், அவன் ஹை லெவல்ல இங்கிலீஷ் எதிர்பார்ப்பான், நான் சொல்லுவேன் தம்பி நான் இப்படிதான் பேசுவேன், ஒரு நாள் முடிஞ்சாயிரு, பிகாஸ் என்னோட கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு இந்த மாதிரி பசங்க தான். இவர் ஹை லெவல் கான்சன்ட்ரேஷன் பசங்களை பத்தி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிவிட்டு, ஆனா உள்ள சேர்த்துக்கிறது பாத்தீங்கன்னா தமிழ் மீடியம் பசங்க, கார்பரேஷன் ஸ்கூல் பசங்களை கூட சேர்த்துப்பாங்க. சோ எப்படி இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா உட்கார வைக்க முடியும், முடியவே முடியாது. இப்போ நம்ம ஸ்கூல்லயே பாத்தீங்கன்னா 2-3 செக்ஷன்ஸ் இருக்கும், கொஞ்சம் படிக்காத பசங்களுக்கு எக்ஸ்ட்ரா கோச்சிங் எல்லாம் கொடுத்து கொண்டு வருவாங்க. இங்க அப்படி எல்லாம் எக்ஸ்ட்ரா கோச்சிங் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட்ல தான் நான் கிளாஸ் எடுப்பேன், அதுவும் ஹை லெவல் ஸ்டாண்டர்ட்ல தான் நான் கிளாஸ் எடுப்பேன். இதெல்லாம் எனக்கு ரொம்பவே டஃப், பிகாஸ் நான் ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் நான் ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் நான் இங்கிலீஷ்லயே பேசினது கிடையாது, ஓகே, ரொம்ப கம்பல் பண்ணா தான் நான் இங்கிலீஷ்ல பேசுவேன். அந்த மாதிரி தான் நான் படிச்ச ஸ்கூல், எங்க ஸ்கூல்ல இங்கிலீஷ் பேச சொன்னா கூட நான் பெருசா பேச மாட்டேன், எனக்கு வராது, ஏன்னா எங்க வீட்டுல யாருமே இங்கிலீஷ் பேச மாட்டாங்க. ஆனா இப்போ நான் 2012 நான் சொல்றேன், 2012 லாஸ்ட் ஒரு 8 வருஷமா நான் பயங்கரமா இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிட்டேன், அதாவது இங்கிலீஷ் பேசினாதான் உண்டு அப்படின்ற ஒரு கேட்டகரியில வரும்போது நான் இங்கிலீஷ்ல பேசிட்டு இருந்தேன். ஆனா நான் படிக்கும் போது எனக்கு வந்து புரியறது எப்படி இருக்கும்னா, ஒரு மாதிரி தமிழ் கலந்து இங்கிலீஷ் பேசினாதான் எனக்கு புரியும், ஆனா அந்த மாதிரி பேசுறதுக்கு ஆளே கிடையாது. சோ நானா படிச்சு புரிஞ்சுட்டேன். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா என் கூட படிச்சவங்க எக்கச்சக்க பேர் இருக்காங்க, ஒரு 30-35 பேர் என் கூட சேர்ந்து படிச்சாங்க, அதாவது நாங்க எல்லாம் ஒரே பேட்சா ஜாயின் பண்ணுவோம். ஆனா பாத்தீங்கன்னா இதுல ஒருத்தர் 3-4 பேர் தான் இப்ப சிஏ முடிச்சிருக்காங்க, சில பேர் 5 வருஷம் 6 வருஷம் கூட எழுதினாங்க, படிக்க முடியல, ஃபெயில் ஆயிட்டாங்க. சோ அவங்க எல்லாம் ஒண்ணுமே பண்ணல, நிஜமா சொல்றாங்க, 28 வயசுல தான் ஒருத்தர் 35,000 சம்பாதிச்சுட்டு இருக்கான். ஓகே, இப்ப நான் வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன், டாக்ஸ் கட்டுறேன், அதெல்லாம் வேற விஷயம். ஆனா என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருப்பான், அவன் வந்து என்னோட பாதிக்கு பாதி கூட சம்பாதிக்கல, ஆனா அவனையும் தான் அந்த கனவு எல்லாம் காட்டி உள்ள தூக்கிட்டு வந்துட்டாங்க. சோ ஃபெயில் ஆகிறதுக்கு ஒன் ஆஃப் தி ரீசன் வந்துட்டு நம்மளும் தாங்க, ஓகே, நம்ம யாரையும் மத்தவங்க மட்டும் குறை சொல்ல முடியாது, அதுக்கு நம்மளும் தான் காரணம். நம்ம என்ன பண்றோம், எதையோ எதையோ பத்தி ஏமாந்துடுறோம், நமக்கு என்ன கெபாசிட்டி இருக்கு நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து 12th ஒரு 90-90% மேல எடுத்தீங்கன்னா சிஏ எடுங்க, இல்லைனா எடுக்கவே எடுக்காதீங்க. சில பேர் சொல்லுவாங்க பிகாம் முடிச்சு சிஏ வரேன்னு, எடுத்துட்டே ஒத்துறாதீங்க, பிகாம் முடிச்சுனா சிஏ வந்தீங்கன்னா ரொம்ப 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 கஷ்டம், அது டைரக்ட் என்ட்ரின்னு பேரு, அந்த படிப்புக்கு பேரு, ஓகே, அந்த படிப்பே ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஏன்னா அது வேலைக்கு போயிட்டே படிக்கணும். பிகாம்ல நீங்க 3 வருஷம் படிச்சுதான் நினைச்சிருப்பீங்க, ஆக்சுவலி நீங்க எதுவுமே படிச்சிருக்க மாட்டீங்க, இதான் உண்மை. சில பேர் மட்டும்தான் இந்த லயலா காலேஜ்லயோ விவேகானந்த காலேஜ்லயோ எம்ஓபியில படிச்சவங்க மட்டும்தான் பிகாம்ல, இந்த எத்திராஜ் காலேஜ் படிச்சவங்கலாம் ஓரளவுக்கு பிகாம்ல நல்லா படிச்சுட்டு சிஏ குள்ள வருவாங்க. நிறைய பேர் நான் பாத்திருக்கேன், இங்க 100ல 3 பேர் தான் பிகாம் முடிச்சுட்டு உள்ள வந்து டைரக்ட் என்ட்ரியில பாஸ் பண்றாங்க, மிச்சவங்க எல்லாம் வந்து பாஸ் பண்றதே கிடையாது. சோ யாராவது பிகாம் முடிச்சுட்டு வாடான்னா சொன்னாங்கன்னா இந்த ஒரு 3 வருஷம்லாம் கழிச்சு ஜாயின் பண்ணா சிஏவையும் பிகாமையும் பேரலா எடுங்க, பிகாம் முடிச்சுட்டு நான் சிஏ வரலாம் எடுக்காதீங்க. இதெல்லாம் என்னோட பர்சனல் ஒப்பீனியன், நான் ஒரு ஜெனரல் ஒப்பீனியன் சொல்லல, இங்க நான் எந்த அகாடமியும் பர்டிகுலரா சொல்லல, ஆனா நான் பார்த்த விஷயத்த சொல்றேன், ஆதங்கமா இருக்குது, அதனாலதான் சொல்றேன். சி, நீங்க அப்ரோச் பண்ணலாம், நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் என்னோட நம்பர் கொடுக்குறேன், 9940512888, நான் உங்களை கைட் பண்றேன். நான் நிறைய பேருக்கு சொல்றது என்ன அப்படின்னா, உங்களால பயங்கர வெறித்தனமா நீ படிச்சீங்கன்னா நீ சிஏவா, ஓகே, வெறினா வெறி அந்த அளவுக்கு படிக்கணும், சாக்ரிஃபைஸ் பண்ணணும், ஓகே, பாஸ் பண்ணா மட்டும்தான் உண்டு லைஃப், இல்லைனா லைஃபே கிடையாது, அந்த மாதிரிதான் இந்த படிப்பு. சோ எல்லாரெல்லாம் வந்துடாதீங்க உள்ள, ஓகே, உங்களுக்கு பிகாம் எம்பிஏன்னு வேற ரூட் இருக்குது, அந்த மாதிரி போய்க்கோங்க, ஓகே, இல்லைனா ஐசிடபிள்யூ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க, சிஎஸ் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க, அது கொஞ்சம் கம்மியா இருக்கும், ஆனா ஐசிடபிள்யூ பாத்தீங்கன்னா சிஏக்கு ஈக்குவலண்டா இருக்குது, ஓகே. ஆனா இந்த கொரோனாக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ரேட் குறைய போகுது, எல்லாருக்கும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி குறைய போகுது,
அதனால ஆனா கண்டிப்பா நமக்கு ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வேணும் பட் நீங்க என்ன பண்ணுங்க இதை பேரலா பண்ணுங்க இந்த பிகாம் விட்டு விட்டு சிஏ பண்றதெல்லாம் வச்சுக்காதீங்க வேணா பிகாம் ஈவினிங் காலேஜ் அந்த மாதிரி பண்ணிக்கிங்க சிஏவும் பண்ணிக்கிங்க பொறுமையா கூட படிங்க பிரச்சனை இல்லை மூணு வருஷமா பொறுமையா ஓகே இப்ப ரெண்டு குரூப் சேர்த்து எக்ஸாம் எழுதுறது பதில் ஒரு ஒரு குரூப்பா கூட எக்ஸாம் எழுதிங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ யூ கேன் அப்ரோச் மீ நீங்க என்ன கால் பண்ணி பேசலாம் மெசேஜ் அனுப்பலாம் என்னோட பேர் ஏகேஎஸ் கிருஷ்ணன் 9940512888 9940512888 தேங்க்யூ சோ மச்